உலகம் முழுவதும் கோலாகலமாக வெளியானது நடிகர் அஜித்தின் வலிமை திரைப்படம். திரையரங்குகளில் கொண்டாடி தீர்த்த ரசிகர்கள். வலிமை ரிலீஸை முன்னிட்டு பைக் ரேஸில் ஈடுபட்ட அஜித் ரசிகர்கள் லேசான தடியடி நடத்தி கலைத்த போலீசார். முதலமைச்சர் மு க ஸ்டாலினை நேரில் சந்தித்து கே எஸ் அழகிரி, திருமாவளவன் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து. தேர்தலில் வெற்றி பெற்ற திமுக கவுன்சிலர்களும் அண்ணா அறிவாலயத்தில் குவிந்தனர். நாகை மீனவர்கள் 9 பேரை கைது செய்தது இலங்கை கடற்படை. நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அராஜகம். தமிழக மீனவர்கள் மற்றும் படகுகளை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம். திமுக பிரமுகரை அரை நிர்வாணமாக்கி தாக்கியதாக வழக்கில் ஜெயக்குமாருக்கு ஜாமீன் மறுப்பு. பூந்தமல்லி சிறையிலிருந்து புழல் சிறைக்கு மாற்றப்பட்டார். கொரோனா முன்களப் பணிக்காக தங்கியதாக இல்லாத ஹோட்டல் பெயரில் பல லட்சம் ரூபாய்க்கு போலி ரசீது தயாரித்து மோசடி. நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த 2 அரசு அதிகாரிகள் மீது புகார். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை இன்று சந்திக்கிறார் தமிழக நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன். தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய நிலுவை நிதியை வழங்க வலியுறுத்துவார் என தகவல். கல்வி நிறுவனங்களில் ஆசிரியர்கள் ஹிஜாப் அணிந்து வர தடை இல்லை. இடைக்கால உத்தரவு மாணவர்களுக்கு மட்டுமே பொருந்தும் என கர்நாடக உயர்நீதிமன்றம் உத்தரவு. மகாராஷ்டிர அமைச்சர் நவாப் மாலிக்கை 3 தேதி வரை காவலில் விசாரிக்க அமலாக்கத்துறைக்கு அனுமதி. அமைச்சர் பதவி பறிக்கப்படாது என மகாராஷ்டிர அரசு திட்டவட்டம். உக்ரைனில் அவசர நிலையை பிரகடனப்படுத்த அந்நாட்டு நாடாளுமன்றம் ஒப்புதல். உக்ரைனிலிருந்து தூதரக அதிகாரிகளை திரும்ப பெற்றது ரஷ்யா. இலங்கைக்கு எதிரான T20 தொடரை வெற்றியுடன் தொடங்குமா இந்தியா? முதல் போட்டி லக்னோவில் இன்று நடக்கிறது.